வணக்கம். இன்றும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. அதிகளவான தொற்றாளர்களை சமூகத்தில் இனம் காணலாம். அனில் ஜாசிங்க தெரிவிப்பு, இது பரவல் அலை அல்ல, கொத்தனி என்கின்றார். கந்தக்காடு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தில் தொடர்ச்சியாக தொற்றுக்குள்ளானோர் இனம் காணப்படுகின்றமை வைரஸ் பரவல் அலையாக கருத முடியாது. இதனை கொத்தனி பரவல் என்று கூறலாம். வேறு கொத்தனி பரவல் ஏற்பட்ட போது அவற்றை கட்டுப்படுத்தியதை போன்று இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். ஊரடங்கு சட்டம் அமுலுக்கு வராது, சமூக தொற்றாக பரவல் அடையும் வாய்ப்பில்லை, அரசாங்கம் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு சட்டம் மீண்டும் அமுல்படுத்த மாட்டாது என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். முடக்கப்பட்டது ராஜாங்கனை, புதிதாக 25 நோயாளர்கள் இனம் காணப்பட்டனர். கந்தக்காடு சம்பவத்துடன் தொடர்புடைய புதிய தொற்றாளர்கள் 25 பேர் நேற்றைய தினம் இனம் காணப்பட்டுள்ளனர். அதற்கமைய வெளிக்கடை சிறைச்சாலையில் இனம் காணப்பட்ட கைதியுடன் தொடர்புடைய 503 பேர் இதுவரையில் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர் என அந்த செய்தி செல்கிறது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும், ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பகிர்வுக்கு தயார் என்ற நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்கின்றார் சஜித். தேர்தல் பிரச்சாரத்தை பொதுஜன பெரமுன ஒத்திவைப்பதை விட நாடாளுமன்ற தேர்தல் திகதியை பிற்போட வேண்டும், அதற்கு ஒத்துழைப்பு வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். அரசியலுக்காக மக்களின் உயிர்களுடன் விளையாடக்கூடாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் பிரதம வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மற்றொரு செய்தியை பார்க்கலாம். தமிழ் மக்களின் வாக்குகளுக்காக மண்டியிடும் விமல் வீரவன்ச கலாநிதி வி. ஜனகன் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. தமிழ் முஸ்லிம் மக்கள் பற்றி தொடர்ந்து அவதூறாக கருத்து வெளியிட்டு வரும் விமல் வீரவன்ச இன்று அந்த மக்களிடமே சென்று வாக்கு பிச்சை கோரும் பரிதாபகரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என கலாநிதி வி. ஜனகன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். பெசில் பிரபாகருடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதற்கு நானே சாட்சி, சரத் போன்சேகா கூறுகின்றார். விடுதலை புலிகளுக்கு எதிராக ராணுவம் போராடி கொண்டிருந்த வேளையில் பெசில் ராஜபக்ஷ புலிகளுடன் உடன்படிக்கை செய்து அரசியல் பேரம் பேசிக்கொண்டு இருந்தனர். தமிழர்களின் வாக்குகளை நிறுத்தியதற்காக கடல் புலிகளுக்கு அதிநவீன படகுகள் வழங்கப்பட்டதாக பெசில் ராஜபக்ஷ என்னிடம் கூறினார் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற வேட்பாளர் சரத் போன்சேகாவின் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்று நேற்றைய தினம் வத்தலை பலகல்ல பிரதேசத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாகவும் கோட்டாபய ராஜபக்ஷவின் அரசியல் பயணம் தவறான பாதையில் பயணிக்க ஆரம்பித்துள்ளது, அதிவேக வீதியில் தவறான பக்கம் பயணிக்கும் வாகனத்தை போன்று அவர் பயணிக்க ஆரம்பித்துள்ளார், அவருக்கு அதில் குதூகலமாக இருக்கலாம், ஆனால் நாட்டுக்கும் மக்களுக்கும் இந்த பயணம் ஏற்புடையது அல்ல. அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் ராஜபக்ஷகளுக்கு சகல சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. ராஜபக்ஷ நோக்கம் ஒன்றுதான், அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் சலகல இடங்களிலும் அவர்களின் ஆதிக்கத்தை பெற்றுக் கொள்வதே அதுவாகும். ஆனால் இது ஜனநாயக அரசியல் நல்லதொரு செயற்பாடாக நாம் கருதவில்லை. கருணாமன் கூறிய விடயங்கள் நாட்டுக்கு பாதிப்பில்லையாம், கிரிக்கெட் ஊழல் நாட்டுக்கு அவப்பெயர் இல்லையாம், ஆனால் எதிர்க்கட்சியினர் செய்யும் ஜனநாயக அரசியலை நாட்டுக்கு எதிரான சூழ்ச்சி என ராஜபக்ஷவினர் கூறி பிரசாரம் செய்கின்றனர் என சரத் போன்சேகா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகை எவ்வாறான செய்திகளை சுமது வந்திருக்கின்றது என்பது தொடர்பில் பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. கொரோனா தொற்றுடன் தென்பகுதிக்கு சென்றவரால் புதிய ஆபத்து. தென்பகுதியில் தங்காலை பட்டிப்போல பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டுக்கு விடுமுறையில் வந்து மீண்டும் கந்தக்காடு புனர்வாழ்வு முகாமுக்கு சென்ற பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதியாகியுள்ளது என அந்த செய்தி செல்கிறது. மற்றொரு செய்தியை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும், சஜித் பிரேமதாச கோரிக்கை என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. நாட்டில் கொரோனா தொற்றின் 2வது அலை உருவாகியுள்ளது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் நாட்டு மக்களை பற்றி தேர்தல் ஆணைக்குழுவும் அரசாங்கமும் சிந்திக்குமாக இருந்தால் உடனடியாக தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும். அதனை விடுத்து அரசாங்கமும் தேர்தல் ஆணைக்குழுவும் தேவையற்ற விதத்தில் நிபந்தனைகளை விதிக்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மற்றொரு செய்தியை பார்க்கலாம். ஒத்திவைக்குமாறு ரணிலும் கோரிக்கை. நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளதை அடுத்து நாடு ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளதால் பொது தேர்தலை ஒத்திவைக்குமாறு முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். அத்தோடு தேர்தலை ஒத்திவைக்க இறுதி தருணம் வரை காத்திருக்க அது உடனடியாக தேர்தலை ஒத்திவைப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் எங்கே எவ்வாறு எத்தனை கணிப்பிட முடியாத நிலை, சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. எந்த இடங்களில் எவ்வாறான முறையில் எந்தளவான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவார்கள் என்பதனை கணிப்பிட முடியாதுள்ளதாக சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை தேர்தலை நடத்துவதில் எவ்வித சிக்கலும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாகவும் கந்தக்காடு மற்றும் செனப்புரா ஆகிய புனர்வாழ்வு நிலையங்களிலிருந்து 428 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதில் 44 பேர் அங்கு நிர்வாக குழுவை சேர்ந்தவர்கள் ஆவர் என டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய தமிழ் மிரர் பத்திரிகையில் எவ்வாறான செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. தனிமைப்படுத்தப்பட்டார் மாணவி, முடங்கியது அறிவியல் நகர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி அறிவியல் நகர் வளாகம் தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி பயிலும் மாணவியொருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தை அடுத்து அந்த மாணவி கிளிநொச்சியில் உள்ள பிரிதுறை இடத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இதையடுத்து அவ்வளாகத்தில் தொழில்நுட்ப விவசாய பொறியியற்பு இடங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டன. மாணவர்கள், விரிவுரையாளர்கள், நிர்வாகத்தினர் வளாகத்திற்கு உள்ளேயே முடக்கப்பட்டனர். இதனால் அறிவியல் நகர் வளாகம் நேற்று மாலையிலிருந்து முற்றாக முடங்கிவிட்டது. கம்பகாவை சேர்ந்த மாணவியொருவரை இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டார் என அந்த செய்தி செல்கின்றது. யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலிருந்து பிசிஆர் பரிசோதனை அறிக்கை கிடைத்தவுடனேயே அந்த மாணவிக்கு கொரோனா வைரஸ் தொற்றுள்ளதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க முடியும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் கடமை புரியும் கம்பகாவை சேர்ந்த ராணுவ சிப்பாய்க்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவருடைய சகோதரி கிளிநொச்சி அறிவியல் வளாகத்தில் உள்ள தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி பயில்கின்றார். குறித்த மாணவிக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். ஐக்கிய இலங்கைக்குள் அதியுற்ற அதிகார பகிர்வு, சமஷ்டியை தமிழர்கள் விரும்பவில்லை என்கின்றார் சஜித். நடைபெறவுள்ள பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் பிரிக்கப்படாத ஐக்கிய இலங்கைக்குள் அதியுச்சபட்ச அதிகார பகிர்வை தமிழ் மக்களுக்கு வழங்க தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் மீண்டும் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட மாட்டாது, பொது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் ஆகியவற்றை இலக்காக கொண்டு சுகாதார வழிகாட்டல்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகளை தளர்த்தவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கின்றது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். தனிமைப்படுத்தப்பட்டோர் வாக்களிக்க தனி நேரம், மத்திய நிலையங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட வாக்காளர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வாக்களிப்பதற்காக மாலை 4 மணி முதல் 5 மணி வரை 1 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையில் எவ்வாறான செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கின்றது. நாட்டில் கொரோனா முழுமையாக கட்டுப்பாட்டில், நாட்டை முடக்கும் அவசியமில்லை, கந்தக்காட்டில் பாதிக்கப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தலில், நோய் அறிகுறி காணப்பட்டோருக்கு சிகிச்சை. கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அங்கிருந்த அனைவரும் தங்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த நோய்க்கான அறிகுறிகளை கொண்டுள்ளவர்கள் சிகிச்சைக்காக தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கொரோனா தவிர்ப்புக்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் தலைவரான ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா நேற்றைய தினம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்த முயற்சி, தேர்தல்கள் திணைக்களத்துடன் இணைந்து அனைத்து போலீஸ் பிரிவுகளும் செயற்படும், யாழ்ப்பாணத்தில் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவிப்பு. தேர்தல் திணைக்களத்துடன் இணைந்து சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்த முயற்சிப்பதாக கொரோனா கட்டுப்பாட்டு செயல் அணியின் பிரதிநிதியும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருப்பதாக குறித்த செய்தி செல்கிறது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் அரசியல் பங்குதாரர்களாக இணைவதே தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தீர வழி. கிரிக்கெட் நட்சத்திர வீரர் முத்தையா முரளிதரன் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. தமிழ் மக்களும் அரசின் பங்காளராக வேண்டும் என பிரபல கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் தெரிவித்திருக்கின்றார். இந்த அரசாங்கமே ஆட்சிக்கு வர இருக்கும் நிலையில் கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை தமிழ் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசியல்வாதிகள் தொடர்ந்து மக்களை லயன்களில் வைத்து அரசியல் செய்து வருவதாகவும் இந்த நிலைமையை மாற்ற முன்வர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. இத்துடன் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய தினம் மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.